கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் திருவள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்புடன் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தியை கேட்க நீங்கள் அனைவரும் ஆயத்தமாயிருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். செய்தியை கேட்க ஆயத்தமாகவும் இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும் அரசரடி சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அனைவரையும் கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஆர்வத்தோடு பார்த்து வருவது எங்களுக்கு மிகுந்த ஊக்கத்தை கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் அனைவரும் கற்றுக்கொண்டு அதன்படி செய்வதே அவருக்கு முன்பாக பிரியமானதாக இருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக செய்ய தீர்மானித்திருக்கிறோம், அதிலே நிலைத்திருப்போம். இந்த நாளிலும் கூட நம்முடைய செய்திக்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற வசனப்பகுதி மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். அந்த சப்ஜெக்டும் கூட ரொம்ப அத்தியாவசியமான அவசியமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது. எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, எபேசியர் 3:9-11 நாம் வாசிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றை பற்றி தேவன் பேசுகிறார். இந்த வசனத்தை முதல்ல வாசிக்க நாம கேட்கலாம். எபேசியர் 3:9-11 தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களிலுள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னு, அவருடைய தன்மை என்ன அப்படின்னு. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஆல் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி, மிகுந்த இரக்கம் உள்ளவர், நீதியுள்ள தேவன். ஸோ இப்படிப்பட்ட இந்த தேவனுடைய மிக அற்புதமான ஆச்சரியமான பண்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் அவர் ரிசர்வ் பண்ணி இல்லை அதையெல்லாம் ஒரு விஷயத்துல ஒட்டுக்க என்ன செய்யறாராம், பயிற்சி செய்கிறாராம், அல்லது ரொம்ப யோசிச்சு ரொம்ப நாள் எடுத்துக்கொண்டு திட்டம் இட்டு இந்த அவருடைய எல்லா பண்புகளையும் வெளிப்படுத்துவதற்கு ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறார். அது என்ன அப்படின்றத இந்த வசனத்துல நாம கவனிக்கும் பொழுது, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. நிறைய பேருக்கு சபை என்பது ஒரு பொருட்டாக இருக்காது, சர்ச் அது வந்து ஒரு அன்இம்பார்ட்டன்ட், நானும் கடவுளும் போதும், அதுல என்ன குறுக்க சர்ச் வர்றது, என்ன சபைன்றது, சபை கூடணுன்றீங்க, சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றீங்க, சபையை நேசிக்கணுன்றீங்க, சபையார வந்து தாங்கணும் நேசிக்கணுன்றீங்க, விட்டு கொடுக்கணுன்றீங்க, அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, நானும் கடவுள் போதும் அந்த உறவு அப்படின்வாங்க. அது வேதாகமத்தின்படி தேவனுக்கு பிரியமான ஒன்று இல்லை. ஏனென்றால் அவரே நெடுநாள் திட்டம் வகுத்து தன்னுடைய ஞானத்தையும் தன்னுடைய திட்டத்தையும் சபையின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அதுக்கு அவர் எக்ஸிகியூஷனுக்கு என்ன செய்யறாருன்னு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம். இந்த ஐக்கியம் சபையின் ஐக்கியம் எப்படிப்பட்டதான், அவர் மனசுல ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியம், இப்படி தனக்கென்று ஒரு கூட்டம் இருக்கணும், அவங்க உலகத்து சாயல் இல்லாமல் உலகத்தாரா இல்லாமல் ஆவிக்குரியவர்களாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக தன்னுடைய கட்டளைகளுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக படைத்தவராகிய தன்னை மட்டுமே வணங்கக்கூடியவராக அப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று அவருடைய திட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அத சபையின் மூலமாகத்தான் தேவன் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறார், அதை நிறைவேற்றி இருக்கிறார். இப்ப நமக்கு புரியுதுங்களா, சபை என்பது ஏன் நம் எல்லாருக்குமே மிக 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 முக்கியமானதாக இருக்கணும் அப்படின்ட்டு.
இந்த நாளில் நம்முடைய செய்தியில் எளிமையாக பேசிக்கா, வை வாஸ் திஸ் சர்ச் எஸ்டாப்ளிஷ்ட், இந்த சபை எதனால் ஸ்தாபிக்கப்பட்டது, தேவனுடைய மனதில் இந்த சபை ஸ்தாபிக்கணுன்ற எண்ணம் தோன்றினது எதனால், என்ன அவசியம் அப்படின்றத எளிமையாக சில விஷயங்களை நாம பார்க்க நம்முடைய வேதத்தை திருப்பலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ரோமருடைய புஸ்தகத்தில் 3:23 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரூத்தை, ஒரு உண்மையை, உறுதியான ஒரு உண்மையை சொல்லுகிறது. அதை நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி. அருமையானவர்களே, இது வந்து மறுக்கவே முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட், இதுல எக்ஸப்ஷனே கிடையாது. பாவம் செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் ஒருவர் கூட இல்லை. வேத புஸ்தகம் இதை உறுதியாக சொல்லுகிறது. அந்த சூழ்நிலையில பாவம் செய்த மனிதன் ஒருத்தன் கூட இல்லை, எல்லாருமே பாவம் செய்திருக்கிறாங்க அப்படின்ற சூழ்நிலையில, இந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்றாதான் கடவுளோட நாம் ஐக்கியப்பட முடியும், அவருடைய பரம அந்த தேசத்தை, பரலோகத்தை நாம் சென்றடைய முடியும். கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் பாவமற்றவனாக முதலில் படைக்கப்பட்டான், ஆனால் எல்லாரும் பாவம் செய்து அந்த தேவ மகிமையை, அவரோடு கூட இருக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை, ஐக்கியத்தை, அந்த மகிமையான ஒரு தருணத்தை இழந்து போனாங்கன்னா திருப்பி அதை எப்படி அந்த நிலைக்கு போகிறது அப்படின்றது நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாருமே பாவம் செஞ்சிட்டாங்க, யாரு பரிசுத்தவான்? ஒரு பரிசுத்தவான் தானே பாவத்துல இருக்கிறவங்களை தூக்கி விட முடியும். எளிமையா சொல்லணும்னா, ஒருத்தருடைய மாட்டிக்கிட்டான் போலீஸ்ல, அந்த திருடனுக்கு ஜாமீன் கொடுக்க இன்னொருத்தர் வர்றாரு, வந்து அவருக்கு விட்டுருங்க ஐயா, நான் அவருக்காக ரெக்கமெண்டேஷன் பண்றேன், நான் அவருக்கு கேரண்டி கொடுக்குறேன், நீங்க அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒருத்தர். உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்பாரு, அப்படியா, நீங்க யாருங்கய்யா, இந்த ஏரியா எம்எல்ஏவா எம்பியா, இல்லைன்னு நீங்க என்ன விதமான ஒரு அதிகாரியா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை நான் பக்கத்து ஏரியாவில் திருடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு திருடன் ஒரு திருடனுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது இல்லையா. அதே போல பாவம் செய்த மனிதன் எப்படி பாவத்தில் இருக்கிற மனிதனை காப்பாற்ற முடியும், அவர்களை பரிசுத்தமாக்க முடியும், அதற்கான வழியை எப்படி உண்டு பண்ண முடியும்? ஆனால் இந்த உலகம் இதை சுத்தி சுத்தி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, என்னென்னமோ செஞ்சு பார்க்கறாங்க. ஒரு மிருகத்தினுடைய ரத்தத்தை எடுத்து பலியிடுறாங்க, இல்ல புனிதர்கள் என்று சிலரை அவர்கள் நினைத்து அவர்கள் சொன்ன சொல்றதுபடி செஞ்சா சரியாயிரும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா பைபிள் சொல்லிருச்சு, எல்லாருமே பாவம் செஞ்சிட்டான். நம்ம எவ்வளவு பெரிய மகான் ஒருத்தரை நினைச்சாலுமே அவங்களுடைய முற்பகுதி ஒண்ணு மோசமா இருக்கும், இல்லைன்னா பிற்பகுதி மோசமா இருக்கும். இப்ப பாவம் செய்யாத மனிதன் ஒருவன் கூட இல்லைன்ற பொழுது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்யாதவர்கள் தான் பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய முடியாதுலேருந்து வெளியே வர. அப்போ என்னன்னு பார்க்கும்போது தான், தேவனுடைய திட்டம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு, தன்னுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து அனுப்புறாரு, பாவம் இல்லாதவராகவே உலகத்தில் வாழ்றாரு, 33 வாழ்ந்து அவர் மரித்ததின் மூலமாக, சிலுவையில் ரத்தம் சிந்தினதின் மூலமாக, அந்த ரத்தம் சிந்தப்பட்டதினாலே, அந்த ரத்தத்தினாலே பாவம் செய்த சகல மனிதர்களுடைய பாவங்களையும் கழுவும்படியான ஒரு திட்டத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அதை செய்து முடிக்கிறார். இதன் மூலமாகத்தான் இப்ப பாவமற்ற குற்றமற்ற ரத்தம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், அந்த ரத்தம் மனிதனுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டு, அதை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த வசனத்தின்படி யார் கீழ்ப்படுகிறார்களோ, அந்த ரத்தத்துக்குள்ளாக யார் திருமுழுக்களை கடந்து வருகிறார்களோ, அவர்கள் எல்லாம் பாவ மன்னிப்பை பெறுகிறார்கள். இதுதான் தேவ திட்டம். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பை இல்லைன்னு சொல்லிட்டு பைபிள் மட்டுமல்ல எல்லா மதங்களும் நம்புகிறது. ரத்தம் தான் பாவத்துக்கு என்னது, பரிகாரம், நிவர்த்தி, மன்னிப்புன்னு சொல்லிட்டு அதை கரெக்டா, அதுல எந்த பிழையும் இல்லாம பைபிள் மட்டும்தான் தெளிவாக, மனுஷனுடைய ரத்தம் பிழையான ரத்தம், பாவமான ரத்தம், மிருகத்தினுடைய ரத்தம் மட்டமான ரத்தம் மனுஷனை விட. அப்ப இந்த இயேசு கிறிஸ்தனுடைய தூய்மையான ரத்தம் தான் சகல மனிதனுடைய பாவங்களை நீக்கி அவர்களை சுத்திகரிக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனங்கள், வேதவசனம் சொல்கிறது அவங்க எப்படி கழுவப்படுறாங்கன்னா, திருமுழுக்கள் எப்போ கீழ்படுகிறாங்களோ அப்போதான் கழுவப்படுகிறாங்க. அந்த ஜனங்கள் எல்லாம் கூட்டாக ஒரு குடும்பமாக தேவனை தகப்பனாகவும் இயேசு கிறிஸ்துவை சகோதரனாகவும், அவர்கள் பரிசுத்த ஆவியினை பெற்றுக்கொண்டவர்களாகவும், வேத வசனத்தின்படி நடக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிற அந்த ஒரு கூட்டம் தான் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். பாவம் செய்த மக்களாக இருக்கிற இடத்திலிருந்து பாவம் இல்லாதவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், நீதியை செய்யும்படியாக, இயேசு கிறிஸ்துடைய வழியிலே நடக்கும்படியாக பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய் இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு பேர் தான் சபை. இப்பொழுது நமக்கு புரிகிறதா சபையினுடைய அவசியம் என்ன, ஏன் சபை முக்கியம், சபையில நாம் இருப்பது ஏன் அவசியமானது, அதில் நிலைத்திருக்க வேண்டியது ஏன் அவசியமானதுன்னா, நாம் உலகத்தில் இருந்தால் பாவிகளோடு அடையாளப்படுத்தப்படுகிறோம், அந்த பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்பி
இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாயினாலே அறிக்கையிட்டு, அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு நாம திருமுழுக்களை கீழ்ப்படியும் பொழுது அவருடைய ரத்தத்தினால கழுவப்படுகிறோம். அப்பொழுது எப்ப நாம் அந்த ரத்தத்தினால கழுவப்படுகிறோமோ தேவன் நம்மை பிரித்தெடுக்கிறார். அப்போ சில 2:47 சொல்லுகிறது, தேவனை துதித்த ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை, என்ன இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால திருமுழுக்கிலே கழுவப்படுகிறவர்களை, ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இப்ப நமக்கு புரியுதுங்களா, சபை ஏன் அவசியம்? இது தேவ குடும்பம், பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய குடும்பம். ஒவ்வொருத்தரா யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அதாவது பாவ மன்னிப்பு பெறுகிறார்களோ திருமுழுக்கில், அவங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையா டெய்லி தேவன் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய குடும்பமாகி இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட தேவனுடைய குடும்பத்துல ஒவ்வொருத்தரையா சேர்த்து கொண்டு வருகிறார். இதற்கு பேர் தான் சபை. பிரியமானவர்களே, லூக்காவினுடைய சுவிசேஷ புஸ்தகத்துல 19:10 நம்ம வாசிச்சோம்னா இவ்வாறாக வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். பாத்தீங்களா, இழந்து போனதை தேடவும். என்ன இழந்து போனதுன்னு எதை பத்தி சொல்லுகிறது வேத புஸ்தகம்? பாவத்துல இருக்கிறவங்களை பத்தி தான் இழந்து போனது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன்னா இவங்க பிறக்கிற குழந்தையா பிறக்கும் போது, அல்லது ஆதாம் முதல் முதல் படைக்கப்பட்ட பொழுது, எதுவா எடுத்துக்கொள்ளுங்க, தேவனோடு தான் ஒட்டி இருந்தோம். ஏன்னா பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எப்ப பாவம் ஆதாம் செய்தானோ அதற்கு பின்னாடி ஏவாள் செஞ்சு மனுஷன் தொடர்ந்து பாவத்தை செஞ்சுட்டே வந்தான். இப்ப நம்ம எப்ப குழந்தையா பிறக்கிறோமோ அதுக்கப்புறம் வளர வளர நாம உலகத்தின் செயல்படைந்து என்ன செய்யறோம், பாவம் செய்து வரோம். அப்ப செய்யும் பொழுது நாம தேவனிடத்திலிருந்து பிரிகிறோம். அப்படி பிரிந்த நம்மை தேடவும், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார், இயேசு கிறிஸ்து வந்தார். அப்ப ஏன் சபை ஸ்தாபிக்கப்பட்டது? ஏன்னா முதல் குறிப்பு நாம பார்த்திருக்கிறோம், மனிதன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது, அதனாலதான் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. சபை என்னும் ஒரு குடும்பம் நிறுவப்பட்டது. அந்த குடும்பம் யாரை உள்ளடக்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இழந்து போனவர்களை இயேசு கிறிஸ்து தேடி ரட்சித்து தன்னுடைய ரத்தத்தினால அந்த குடும்பத்துக்குள்ள சேர்க்கிறார். அவர்களுடைய ஒரு கூட்டம் தான் கிறிஸ்துவனுடைய சபையாக, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால அது கிறிஸ்துவனுடைய சபையாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துவின் சபை ஸ்தாபிக்கப்பட்டதுடைய நோக்கம் இதுதான். அப்ப இதை நாம் மறந்து போடக்கூடாது. 2வதாக பிரியமானவர்களே, நம்ம தேவனுக்கு, நம்மளை படைச்சவருக்கு நம்மளை விட நல்லா தெரியும் நமக்கு என்ன அவசியம். அதனாலதான் சபையை ஸ்தாபிச்சிருக்கார். நம்முடைய ப்ராப்ளமும் தெரியும், அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனும் தெரியும். பாவம் என்பதுதான் நம்முடைய பிரச்சனை. இந்த பாவத்தோடு கூட இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போயிடலாம், எப்படினாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் அடுத்த வாழ்வு இருக்கு பாருங்க, அதாவது பரலோகம் வாழ்வு இல்லைன்னா நரக வாழ்வு. இதுக்குள்ள நாம போகணும் போக வேண்டாம் அப்படின்னா தேவனுக்கு தெரியும். பரலோகத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போனா என்ன செய்யணும்னு அதனுடைய ஒரு செயலாக்கம் தான் இந்த சபையாக, கிறிஸ்துவனுடைய சபையாக இருக்கிறது. மத்த 6 கூட நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 32 இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, பாத்தீங்களா, இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று தேவனுக்கு தெரியும் சொல்லிட்டு முதல்ல நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கன்றாரு. தொடர்ந்து இந்த செய்தியை நாம கேட்க போகிறோம். வருகின்ற வாரத்திலும் இதை சார்ந்து கிறிஸ்துவனுடைய சபையானது ஏன் ஸ்தாபிக்கப்பட்டது, என்ன அவசியம் அதற்கு, அப்படி ஒன்று வருவதற்கு, அப்படி ஒன்று உருவாவதற்கு, அப்படி தேவன் ஒன்று திட்டமிடுவதற்கு என்ன அவசியம்னு நாம பார்த்துட்டு வர்றோம். முதல் விஷயம் நாம் இன்றைக்கு பார்த்துருக்குறோம், மனுஷனால தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாது, அதனால சபை என்ற ஒன்றை தேவன் திட்டமிட வேண்டியதாக இருந்தது. ஏன்னா எல்லா மனுஷனும் பாவம் செஞ்சிருந்தாங்கன்னு. ஸோ வருகின்ற நாட்களிலே தொடர்ந்து இன்னும் பல விஷயங்களை இந்த சபை ஏன் ஸ்தாபிக்கப்பட்டது என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானிப்போம். தேவன் தாமே அவருடைய சத்தியத்தை அறிகின்ற அறிவை நமக்கு அதிகமாய் கொடுத்து விடுதலையும் கட்டளையிடுவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை நாம் துதிக்கிறோம். இந்த வேளைக்காக நன்றி. வேத வசனத்தை புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை நீர் எங்களுக்கு தொடர்ந்து தரும்படியாக செபிக்கிறோம். வசனத்தை படிக்கக்கூடிய ஆர்வத்தையும் அதனால் எங்களுக்கு உண்டாகுகிற ஆசீர்வாதத்தையும் அளவில்லாத சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான நாம் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, லூக்கா 19:10 இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததன் நோக்கம் என்ன? மீண்டும் ஒரு முறை அந்த கேள்வியை சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததன் நோக்கம் என்ன? இதற்கான பதில
தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்தவும். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0106.